பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, அனைத்து கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுற்றிருக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையில பாளையங்கோட்டை ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி வரை நம்மோடு நடந்து வந்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தையும் நான் உரித்தாக்கின்றேன். சகோதர சகோதரி, இன்றைய கூட்டத்திற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே, உங்களுடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்று திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏவாக இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்து நம்ம எல்லாம் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் மகேந்திரன் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஆற்றல் குறித்த தலைவர் அண்ணன் தயாசங்கர் அவர்களே, பெருங்கோட்டை பொறுப்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களே, மாவட்ட பார்வையாளர் ராதிகரன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் மகாராஜன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் அவர்களே, முத்து பழவேஸ்வரம் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் கார்த்திக் நாராயண் அவர்களே, மீனாட்சி அவர்களே, மாவட்ட அலுவலக செயலாளர் அருள் முருகேஷ் அவர்களே, செயலாளர்கள் வெங்கடாஜலபதி செந்தில்குமார் மேகநாதன் அவர்களே, நம்முடைய ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவர்கள் அண்ணன் குருகண்ணன் அவர்களே, பேராட்சி கண்ணன் அவர்களே, கந்தசாமி அவர்களே, பெரியதுரை அவர்களே, மலையரசன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர் இருந்து மிக அற்புதமாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முரளி யாதவ் அவர்களே, இந்த யாத்திரையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நரேந்திரன் அவர்களே, இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் அமர்பிரசாத் ரெட்டி அவர்களே, நமக்காக மும்பையிலிருந்து இந்த யாத்திரைக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து ஊரோடும் உயிரோடும் தமிழக மக்களோடு கலந்து சியோன் கோழிவாட்ல, சியோன் கோழிவாட்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்து மகாராஷ்டிர மக்களுக்கு அரும்பாடு செய்யக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த பகுதியினுடைய முன்னாள் மேயர் அக்கா புவனேஸ்வரி அவர்கள் சமீபத்திலே பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த பயணத்தில் நம்மோடு இருக்கின்றார்கள். அக்கா அவர்கள் இந்த நேரத்தில் வாழ்த்து வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய, மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் உங்களை வாழ்த்து வணங்கி பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, அண்ணே நம்ம வரும்போது ஒரு அக்கா மயக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்காங்களா அந்த அக்கா? பக்கத்தில் இருக்காங்களா அந்த அக்கா? ஒரு அக்கா இங்கே மயக்கம் போட்டு கொடுத்தாங்களே வண்டி பக்கத்தில், அப்பா ஃபைனலா சிரிக்கிறாங்க, சந்தோஷங்கா, நன்றி. தண்ணி இல்லை, தண்ணி நிறைய குடிங்க, நல்லா சாப்பிடாம வந்துடாதீங்க. சகோதர சகோதரிகளே, நெல்லை என்று சொன்னாலே அது வீரம் விளைந்த மண், வீரத்துக்கும் நெல்லைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு பந்தம் இருக்கிறோம். சென்றாண்டு ஜூன் மாதம் தான் 5ஆம் தேதி செட்டிக்குளத்திலே பாரத பிரதமர் அவருடைய 8 ஆண்டு காலத்தினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்காக இங்கே வந்திருந்தோம். மிகப்பெரிய வரவேற்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கலைத்தீர்கள். பாரத பிரதமருடைய 8 ஆண்டு கால ஆட்சி காலத்தை மிக பெருமையாக நெல்லையிலே கொண்டாடினீர்கள். இன்று 9 ஆண்டுகளை கடந்து பாரத பிரதமர் அவர்கள் 10ஆவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து மக்களுக்காக, தினம் தினம் ஏழை மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். நெல்லைக்கு வந்துவிட்டு வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி இப்படி பேசாமல் இருப்பது, தன்னுடைய 25ஆவது வயதிலே ஆயுதத்தை கையில் ஏந்தி இந்த பகுதியினுடைய திருநெல்வேலியினுடைய ஆட்சியராக இருந்த ஆங்கிலேயர் ஆஷ் துறை அவரை சுட்டுக் கொண்டுவிட்டு தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட ஒரு அற்புதமான ஒரு தமிழ் மன்ன மகன் இந்த பகுதியினுடைய வாஞ்சிநாதன். ஒரே நேரத்தில் பாளையங்கோட்டை சிறையில், அந்த காலத்தில் பாளையங்கோட்டை சிறை என்றால் கடுங்காவல் தண்டனை என்ற அர்த்தம். சுதந்திர போராட்டத்திற்கு யாரெல்லாம் உக்கிரமாக போராடினார்களோ அவர்களை பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு வருவார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஐயா பாளையங்கோட்டை சிறையிலே வைத்திருந்தார்கள். சுப்பிரமணிய சிவா ஐயாவை பாளையங்கோட்டை சிறையிலே வைத்திருந்தார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பாளையங்கோட்டை சிறையிலே வைத்திருந்தார். குறிப்பாக வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பாளையங்கோட்டை சிறையிலே வைத்திருந்த பொழுது மொத்த திருநெல்வேலியும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சொட்டு குடிநீர் தரமாட்டோம், சாப்பிடுவதற்கு ஒரு படுக்கை உணவு தரமாட்டோம், எந்த கடையிலிருந்து எந்த பொருட்களை விற்க மாட்டோம், யாருக்கும் எந்த சேவையும் செய்ய மாட்டோம் என்று மொத்தமாக திருநெல்வேலியினுடைய மக்கள் சேர்ந்து வ.உ.சி. ஐயா சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஆங்கிலேயர்களுக்கு எந்த வசதியும் திருநெல்வேலியிலே கிடைக்காது என்று உறக்கமாக சொன்ன பொழுது ஆங்கிலேயர்கள் கலகலத்து போய்விட்டார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வேகமாக சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு உங்களுடைய போராட்டம் ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக திருநெல்வேலியில ஆங்கிலேயர்களை எதிர்த்து நீங்கள் நடத்திய அந்த அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது இன்றும் கூட மக்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், நெல்லையப்பவர்கள் ஆளுகின்ற ஊர் இந்த ஊருக்கு வந்துவிட்டு நெல்லையப்பவர்களுடைய அருளை பெறாமல் யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நெல்லையப்பர் என்பதிலிருந்து திருநெல்வேலி வருகிறது. திருநெல்வேலி என்று சொன்னாலே
விவசாயத்தினுடைய மகிமையை உணர்த்தக்கூடிய ஒரு ஊராக இன்று திருநெல்வேலி நின்று கொண்டிருக்கிறோம். என்றும் வத்தாத ஒரு ஜீவநதி இருக்கக்கூடிய தாமிரபரணி உங்களுடைய ஊர்ல இருக்கு. ஒரே மாவட்டத்திலே பிறந்து ஒரே மாவட்டத்திற்கு பாய்ந்து செல்லக்கூடிய தாமிரபரணி உங்களுடைய சிறப்பாக இருக்கிறது. இது மகாபாரதத்திலே தாமிரபரணியை பற்றி பாடியிருக்கிறார்கள் என்றால் நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. குந்தியின் மகனே, மோட்சத்தை அடைய கடுந்தவம் புரிந்த முனிவருடைய ஆசிரமத்திலிருந்து தாமிரபரணியினுடைய சிறப்பம்சத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று மகாபாரதத்திலே ஒரு வரி இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக 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 ஒரு ஆழமான, தொன்மையான, பழமையான, ஒரு அற்புதமான ஆன்மீக நதி இந்த தாமிரபரணி நதி. அதனால்தான் தாமிரபரணியை சுற்றித்தான் அவதிருப்பதி இருக்கிறது. 108 திவ்ய தேசங்கள், நிறைய கோயில்கள் தாமிரபரணியை சுற்றி இருக்கிறது. வற்றாத ஜீவனது. இன்னைக்கு தாமிரபரணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோசமான குப்பைகள் இருக்கக்கூடிய ஒரு நதியாக அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்கின்ற ஒரு குறியீடு இருக்குது, BOD என்று குறிக்கின்றார். அதாவது ஒரு நதியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், வைரஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, மக்கள் அந்த நீரை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் என்று சமீபத்தில் ஆய்வுல தாமிரபரணியினுடைய நீரை பார்க்கும் பொழுது ஒரு லிட்டருக்கு அதனுடைய BOD 18.5 மில்லிகிராம் இருக்கு. இதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சுத்தம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை விட 6 மடங்கு தாமிரபரணி அசுத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான நதி இன்னைக்கு வந்து தண்ணீர் குடிப்பதற்கு கூட யோசிக்கும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சியிலே தாமிரபரணி அணியை முழுவதுமாக அசுத்தம் செய்து வைத்திருக்கின்றான். முனிவர்கள் இந்த கரையோரத்திலே வாழ்ந்தார். நம திருப்பதி கோவிலை தாமிரபரணியை ஒட்டி கட்டினார். 108 இருக்கக்கூடிய பல திவ்ய தேசங்கள் கோவில்கள் தாமிரபரணியை ஒட்டி வந்தது. வற்றாத ஜீவன் நதி விவசாயிகளுக்கு எப்பொழுதும் கூட வளத்தை கொடுக்கக்கூடிய நதி. இன்னைக்கு அதனுடைய BOD என்று சொல்லக்கூடிய குறியீடு 18.5 MG, அதாவது 6 மடங்கு அசுத்தம் அதிகம். இந்தியாவில சமீபத்தில் ஒரு ஆய்வுல எந்த நாட்டில் அதிகமான அசுத்தமான நதிகள் இருக்கிறது, எந்த மாவட்டங்கள் இருக்குது ஆய்வுப்படி தமிழகத்தை பொறுத்தவரை கடைசியிலிருந்து ஒன்றாவதாக இருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதிகளுடைய சுத்தம் என்பது கடைசியிலிருந்து 1. இந்தியாவிலே அசுத்தமான நதிகள் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழகமாக மாறி இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் தாமிரபரணியை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நெல்லையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு கிடைத்த தாமிரபரணி அப்படியே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே கிடைக்க போறது கிடையாது. இது இன்னைக்கு திருநெல்வேலியினுடைய மிக மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை யாரும் பேசுவது கிடையாது. என் மக்கள் யாத்திரையில இது பேசுவதை எங்களுடைய கடமையாக பார்க்கின்றோம். நேற்றுதான் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலருக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஒரு கடிதம் எழுதினார். ஒரு வருட காலத்திற்கு முன்பே கடிதம் எழுதினோம், குறிப்பாக தாமிரபரணி உள்ளிட்ட நதிகளை சுத்தப்படுத்தாமல் வைத்திருக்கின்றீர்கள், வேகமாக சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு புரிந்து கொள்வதற்கான சக்தியும் நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை. இந்த பேச்சில் இருந்தால், என் மக்கள் பயணத்தில் இருந்தாவது, இந்த யாத்திரை மூலமாவது யாராவது முதலமைச்சருக்கு சொல்லுவார்கள் தாமிரபரணி யார் என்பது. சுத்தத்தை எல்லாம் தாண்டி அசுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 18.5 MG இருக்கக்கூடிய BOD இருக்கிறது. இதற்கு தமிழக அரசு ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த நீரை சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நமமி கங்கா என்கின்ற பெயரில் 1000,000,000 கோடிகளை ஒதுக்கி கங்கை நதியை சுத்தப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்களோ, தாமிரபரணி வற்றாத ஜீவநதிக்கு தமிழக அரசு ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி முழுமையாக இந்த நதியை சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய வற்றாத ஜீவநதி என்று பெருமையாக சொல்லக்கூடிய தாமிரபரணி நமக்கு இருக்கும். சகோதர சகோதரிகள், இன்னைக்கு பாருங்க, குறிப்பாக திருநெல்வேலியை பொறுத்தவரை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு மிக முக்கிய ஊராக இதை பார்க்கின்றார். இந்த ஊர் வேகமாக வளர வேண்டும் என்று நினைக்கின்றார். சரித்திரம் புகழ் பெற்ற ஊர் இது. அதனால் தான் ஸ்மார்ட் சிட்டியில மிக அதிகமாக பணம் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறது. சமீபத்தில் பாளையங்கோட்டையில வஉசி மைதானத்தில் ஒரு மேற்கூரை இடிந்து விழுந்ததை பார்த்தோம். இது ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டில் கட்டப்பட்ட ஒரு கூரை. கட்டி 8 மாதத்துல ஒரு கனமான மழை பெய்த பொழுது 1/2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த கூரை கீழே விழுந்தது. திமுகவை பொறுத்தவரை ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வருகின்ற குடிநீரிலிருந்து அனைத்து திட்டத்திலும் கூட மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்திலே கமிஷன் அளிப்பது மட்டும் தன்னுடைய முதல் கடமையாக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே மத்திய அரசுடைய பணம் திட்டங்கள் மூலமாக வந்திருப்பது 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. 1,76,000 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் இந்த அளவுக்கு பணம் சென்றதாக சரித்திரம் இல்லை. 9 ஆண்டுகள் வரலாற்றுல இந்தியாவில் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு இந்த அளவுக்கு பணம் வந்தது கிடையாது.
ஆனால் துரதிருஷ்டவசமாக யாத்திரையிலே நடந்து கொண்டு மக்களிடம் பேசிக் கொண்டு வருகின்றோம். எல்லா மக்களும் நம்மிடம் சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்பது, ஐயா மோடி அவர்கள் இலவசமாக வீடு வீட்டுக்கு பைப்பு போட்டு கொடுக்கிறார், சுத்தமான குடித நீர் வர வேண்டும் என்று. ஆனா தண்ணி கொடுக்கறதுக்கு திமுக காரங்க 10,000-12,000 கேட்கிறாங்க ஐயா. ரேஷன் கடையிலே மோடி ஐயா அரிசி வாங்கி இங்கே அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் நாம் வாங்கக்கூடிய அரிசி என்பது தரமில்லாத அரிசியாக இருக்கிறது. இது எல்லாமே மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டியில ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து உள்கட்டமைப்புகள் என்னெல்லாம் வர வேண்டுமோ அனைத்தும் மத்திய அரசு பார்த்து பார்த்து கொடுக்கின்றார்கள். அதற்கும் இதை சரியாக கமிஷன் வாங்கி கொண்டு வேலையை செய்யாமல் இருக்கின்றார்கள். நீங்க என்னை கேள்வி கேட்கலாம், எப்படி சொல்றீங்க? நேற்றுதான் உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே, திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை 55 கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க. அதுல 45 கவுன்சிலர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர். 45 கவுன்சிலர்கள்ல 40 பேர் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது இந்த மாநகராட்சியினுடைய மேயர் சரவணன் அவர்களை மாற்ற வேண்டும் என்று அந்த கட்சியை சார்ந்த 40 திமுக கவுன்சிலர்கள் நேற்று முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி, நீங்கள் மாற்றவில்லை என்றால் திருநெல்வேலி மாநகராட்சியிலே எங்களுடைய சொந்த மேயரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று 40 திமுகவுடைய கவுன்சிலர்கள் கையெழுத்து போட்டு முதலமைச்சருக்கு நேற்று கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் கேளு. அதாவது இந்த மனுஷனை பொறுத்தவரை எந்த ஃபைலாக இருந்தாலும் கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சரவணன் அவர்கள் கமிஷன் கேட்கிறார். குறிப்பாக திட்டக்கழிவு மேம்பாடு அதற்காக பணத்தை ஒதுக்கியும் கூட கான்ட்ராக்டர் கொடுக்காம வச்சிருக்காரு, அவருக்கு வராத 30% வந்தால் மட்டும்தான் கையெழுத்து போடுவேன் என்று இருக்கின்றார். எந்த தொகுதிக்குள்ள எந்த வார்டுக்குள்ள போனாலும் கூட வேலையை எங்களால் செய்ய முடியவில்லை. காரணம், சரவணன் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்திற்கும் கூட 30% கமிஷன் கேட்கிறார் என்று திமுகவை சார்ந்த 40 கவுன்சிலர்கள் கையெழுத்து போட்டு தங்களுடைய மேயருக்கு எதிராக நேற்று கடிதம் எழுதியிருக்கிறார். இது திமுக இல்லைன்னு சொல்ற அந்த கடிதத்தை நான் வெளியிடுறேன். யாராவது திமுக காரன் திருநெல்வேலியில யாராவது கவுன்சிலர் கையெழுத்து போடவில்லை என்றால் இன்று சாயங்காலமே வாங்கிறவளுக்கு நான் இங்கதான் இருக்க போறோம், சம்பா சம்பந்தத்தில் இருக்கிறோம். உங்களுடைய கவுன்சிலர்கள் கையெழுத்து போட்ட அந்த கடிதத்தை பிரசுக்கு நாங்க கொடுக்கோம். அந்த அளவுக்கு திருநெல்வேலியை பொறுத்தவரை ஊழல் மலிந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை தொழிற்சாலையை போல வங்கலியை போல 1 பைசா கிடைக்குமா 10 பைசா கிடைக்குமா என்று ஒரு ஒரு பணத்தையும் திருநெல்வேலியில இங்க திருடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மேயரை கூட்டிட்டு வந்து ஏன் அப்படி பண்றீங்க கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, எங்க முதலமைச்சரே திருடுறாரு நான் திருட கூடாதான்னு சொல்லுவார். ஊருக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமா? இது எப்படி இருக்குன்னா, சமீபத்துல கள்ளச்சாராயம் காட்சி சில திமுக நண்பர்கள் பிடிபட்டார். அப்ப அவங்க பத்திரிகையில சொன்னாங்க, இதுதானே நியாயம், எங்களுடைய பெரிய தலைவர்கள் காய்ச்சினா அதுக்கு வந்து ஆலைன்னு சொல்றீங்க, ஃபேக்டரிங்கிறீங்க, அண்ணன் டிஆர் பாலை வைத்திருப்பது ஆலை, இதென்னா ஒரு பானையில காமிச்சு காய்ச்சினா கள்ளச்சாராயம் கைது பண்றீங்க, தொண்டனுக்கு ஒரு நீதி தலைவனுக்கு ஒரு நீதி என்று சொன்னது போல திமுகவை பொறுத்தவரை தலைவன் சாராய ஆலையிலே காய்ச்சுகின்றான், தொண்டன் பானையிலே காய்ச்சுகின்றான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசினுடைய ஒரு சாட்சியாக நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள். இன்னைக்கு தமிழக அரசை பொறுத்தவரை இதற்கு முன்பிருந்த நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்லுகின்றான், முதல் குடும்பத்தினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் முதல் குடும்பத்தினுடைய மகன் சபரீஷனும் 27 மாதத்திலே 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று. இதை நான் சொல்லிங்க, பிடிஆர் அவர்கள் சொல்லி அந்த டேப்ப பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டது. அதன் பிறகு பிடிஆர் அவர்கள் கிடைத்த பரிசு என்னவென்றால், அந்த துறையிலிருந்து மாற்றி இன்னைக்கு டம்மி அவர் இடத்துல உட்கார வச்சிருக்கான். நீங்களே சொல்லுங்க, ஒரு கிளி ஜோசியம் பார்க்க போனா கூட கிளி பேசும். ஆனா பிடிஆர் அவர்கள் பேசி 4 மாதம் ஆகிறது. 4 மாதமாக பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை, வாயை திறக்கவில்லை, எங்கேயும் பேச, இத்தனைக்கு ஒரு நாளைக்கு 18 முறை பேசக்கூடிய பிடிஆர் 4 மாதமாக எங்கேயும் பேசல. இதை விட நமக்கு ஒரு ப்ரூஃப் என்ன வேணும், இதை விட சாட்சி என்ன வேண்டும்? திமுகவுடைய முதல் குடும்பம் கொள்ளையடிக்கின்றார்கள் என்று சொல்வதற்கு இதை விட சாட்சி என்ன வேண்டும்? அங்கே திமுக முதல் குடும்பம் கொள்ளையடிக்கிறது, இங்கே மாநகராட்சியினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய மேயர் இங்கே கொள்ளையடிக்கின்றார். இதை விட மோசமான அவல நிலைமை தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதும் வந்ததில்லை சகோதர சகோதரிகள். ஏற்கனவே சொன்னது போல திருநெல்வேலி என்கின்ற பெயர் விவசாயத்தினுடைய மேன்மையை குறிக்கின்ற ஒரு பெயர். நேற்று ராமநாதபுரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது மோடி அவர்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வதாக சொன்னார்கள். என்ன செஞ்சாரு சொல்லுங்க அப்படி. இன்னொன்னு சொன்னார், மோடி அவர்கள் வடை சுட்டு வடையெல்லாம் ஊசி போய் விட்டது என்று சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, 2021 தமிழக மக்களுக்கு 505 ஊசி போன வடையை கொடுத்தீங்க. 505 என்பது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அந்த ஊசி போன வடை எவ்வளவு ஊசி போச்சுன்னா,
இன்னைக்கு யாத்தியாச்சு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நேரம் சொன்னமா, தேதி சொன்னமா, இப்ப செய்யறேன்னு சொன்னமா, அப்ப செய்யறேன்னு சொன்னமா, 28 மாதமாக எந்த ஒரு தேர்தலில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் குறிசாமல் வாயிருக்கின்ற ஒரே காரணத்திற்காக பாரத பிரதமரின் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, 2014க்கு முன்பு இந்தியாவிலே விவசாயிகள் பெருமகனை யாரும் கூட மதிக்கவில்லை. முதன் முதலாக இந்தியாவில விவசாய நண்பர்கள் தற்கொலை செய்து கொள்வதை பார்த்தோம். மகாராஷ்டிராவில, அஸ்ஸாம்ல, வேறு வேறு பகுதியில விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்து கொள்வது, பட்டினி தொட்டியிலே உணவருந்துவது, இதையெல்லாம் இந்தியாவிலே பார்த்துக் கொண்டிருந்தோம். 2014க்கு பின்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விவசாயத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். வருமானம் இரட்டிப்பு, என்னங்க இரட்டிப்புக்கு மேலே நம்முடைய அரசு விவசாயத்திற்கு நாம் செய்திருக்கின்றோம். பட்டியலிடுகின்ற நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 நிறைய குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியிருக்கின்றோம். அதாவது அப்ப வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை பட்டியலே இருந்தது. இன்னைக்கு 24 பொருட்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்க 4, 20 பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உதாரணத்திற்கு நெல்லுக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடிக்கும் பொழுது 1 குவிண்டலுக்கு 1310 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக இருந்தது. இன்னைக்கு 2022-23 2183 ரூபாயாக குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இருக்கின்றோம். நெல்லுக்கு மட்டுமல்ல, நெல் என்பது இங்கு அதிகமாக விளைவிக்கின்றால் நெல்லை சொல்றோம், 24 பொருட்களுக்குமே குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இருக்கின்றோம். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது பெருமளவுக்கு உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமே 47 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்குக்கு வருகிறது. 6000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான உதவித்தொகை 47 லட்சம். ஒரு விவசாயி, 2 விவசாயி கிடையாது, 47 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதியிலே அவருடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வருகிறது. தமிழகத்திற்கு மட்டுமே விவசாய நலன் திட்டத்திற்காக, நீங்க போய் இந்த தூர் வர்ற மாதிரி டிராமா எல்லாம் பண்றீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து போய் கையில வந்து தூர் வர்ற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க, அதற்கான அனைத்து பணத்தையும் மத்திய அரசு குடிக்கிறது. நீங்கள் 1 ரூபாய் உங்க பட்ஜெட்ல இருந்து கொடுக்கல. அந்த விவசாய நலத்திட்டத்திற்கு மட்டுமே தமிழகத்திற்கு 1872 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கி இருக்கின்றோம். குறிப்பாக துறை ரீதியாக விவசாய துறைக்கு மேம்பாட்டிற்காக 3588 கோடி ரூபாய், பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக தமிழகத்திற்கு 1231 கோடி ரூபாய். இதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கடையில போய் யூரியா வாங்குறீங்க, ஒரு யூரியா மூட்டை 252 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 45 கிலோ. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு யூரியா மூட்டையினுடைய உண்மையான விலை என்பது 2200 ரூபாய். 2200 ரூபாய்க்கு இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு யூரியா மூட்டையை 252 ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் கொடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 95% மானியம் கொடுத்து ஒரு யூரியா மூட்டை இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு வருது. அந்த கணக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு கிடைக்கக்கூடிய யூரியா மானியம் மட்டுமே 8909 ரூபாய் 1 ஹெக்டர், 2.47 ஏக்கர். யார் விவசாயம் பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூரியாவுடைய மானியம் மட்டுமே 8909 ரூபாய். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களை யாரோ ஏமாத்தி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்றாங்க, நீங்கள் வந்து அதை படிச்சிடுறேன். தயவு செய்து வருவதற்கு முன்பு உங்களுடைய அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகளை, சீஃப் செக்ரட்டரிட்ட அந்த துண்டு சீட்டை கொடுத்து இதில் உங்களுடைய வசனகர்த்தா எழுதியிருப்பது சரியா தப்பான்னு கேட்கணும். விவசாயத்திற்காக பாரத பிரதமர் 2 பிள்ளை 3 மடங்கு நாங்கள் விவசாயத்திற்காக உறுதியாக நின்றிருக்கின்றோம். அதே போல ராமநாதபுரத்தில் மீனவ சகோதரர்களை பார்த்து நேற்று பொய்ய பேசியிருக்கிறீங்க. நேற்று கன்னியாகுமரி அதற்கான ஆதாரங்களை கொடுத்தோம். எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மீனவ சொந்தங்களுக்கு எவ்வளவு பணத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் தேர்தல் காலம் நெருங்குகிறது, முதலமைச்சர் அவர்களே நிறைய பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இல்லை என்று சொல்லவில்லை, எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அந்த துண்டு சீட்டை படிப்பதற்கு முன்பு ஒரு IAS அதிகாரி கையில கொடுத்து துண்டு சீட்டில் எழுதியிருப்பது சரியா என்பதை சரிபார்த்துவிட்டு நீங்கள் மேடைகளை படிக்க வேண்டும். காரணம், நீங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, திமுகவுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் சொல்லக்கூடிய குறியீடுகள் என்பது சரியாக இருக்க வேண்டும், புள்ளி விவரங்கள் என்பது நடுநிலைமையாக இருக்க வேண்டும். இது நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன்னு சொல்லி உண்மையாலுமே தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். இதுல
கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன் மாநிலம். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்றோம். திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது கடன் வாங்கியதிலே மூன்றாவது இடத்தில் இருந்து இன்னைக்கு கடன் வாங்குவதிலே முதல் இடத்துக்கு வந்திருக்கின்றோம். 753,000 கோடி தமிழகத்தினுடைய மொத்த கடன். இந்தியாவில் யாருமே 7,00,000 கோடிக்கு மேல கடன் வாங்கல. ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது இருக்கக்கூடிய கடன் சுமை என்பது 3,52,000 ரூபாய். ஒரு ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது இருக்கக்கூடிய கடன் சுமை. சகோதர சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் என்ன வேணாலும் டிராமா செய்யலாம், 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு கிளம்பலாம். மகளிருக்கு மட்டும் உரிமை தொகையை பற்றி பேசினார். நிறைய மகளிர் இங்க இருக்கிறேன். தமிழகத்தில் எத்தனை குடும்ப தலைவிகள் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 3,20,00,000 குடும்ப தலைவிகள் இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 3,20,00,000 குடும்ப தலைவி. ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் 2,25,00,000. ரேஷன் அட்டையை வைத்து கணக்கு பார்த்தால் குடும்ப தலைவி என்பது 2,25,00,000. இவர்கள் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார். மாசத்துக்கு 1,000 ரூபாய் வேண்டும். இது மகளிர் குடும்ப தலைவியாக இருப்பதற்கு உரிமையாக உங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னால். உதவி என்பது சிலருக்கு மட்டும் செய்வது, உரிமை என்பது அனைவருக்கும் செய்வதுதான் உரிமை. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை ஆரம்பிக்கின்றோம் என்கின்ற நாடகம். அந்த உரிமை தொகையினுடைய அரசாணையை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல மாமியாரும் மருமகளும் இருக்கிறீங்க. 1,400 கோடி ரூபாய் ஃபண்ட இந்த 7,000 கோடிக்கு மனை மாற்றியிருக்கின்றார். அது சட்டப்படி தவறு, செய்ய முடியாது. அதை சிஏஜி ஆடிட் செய்யும் பொழுது அதற்கான பணத்தை தமிழக அரசு இருந்து வசூல் செய்ய போகுது. பணமே கிடையாது, பணமே இல்லை, கடன் வாங்கி ஆயிடுச்சு. 7,53,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்தியாவுடைய முதல் கடன்கார மாநிலமாக இருக்கின்றோம். எங்கே இருந்து நம்முடைய பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்க போறீங்க? இதெல்லாம் செப்டம்பர் மாசத்திலிருந்து கொடுத்து எஸ்கே பயிரெல்லாம் நினைச்சிடாது. நீங்க ஆட்சிக்கு வந்து 27 மாசம் ஆச்சு. 27 மாசத்தினுடைய கணக்கு என்பது 27,000. 27,000 ஒரு ஒரு பெண்ணினுடைய கணக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உரிமை தொகை என்பது ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலிருந்து கணக்கு. பெண்கள் வருகின்ற மாதத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த உரிமை தொகை என்பது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பித்தலாட்ட ஏமாற்று அரசியல் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வேன். 2வது தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார்கள். டாஸ்மாக சகோதர சகோதரிகள், 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள் இருக்கக்கூடிய ஆண்கள் 19% மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. 19% 5ல் 1 18 வயசிலிருந்து 60 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் 5ல் 1 மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். முழு நேர வேலையாக மதுவுக்கு அடிமை என்பது, முழு நேர வேலையாக மதுவை குடிப்பது மதுவுக்கு அடிமை என்று சொல்வார். இது யாரோ ஒருத்தருடைய தந்தை, யாரோ ஒரு அம்மாவுடைய கணவர், ஏதோ ஒரு குழந்தையை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதரை மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றாரோ அது திராவிட மாடல் அரசு தான் அதை செய்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்த முத்துசாமி என்ன பேப்பர்ல சொல்லியிருந்தார், மதுக்கடைக்கு வரக்கூடிய மது பாட்டில் தயாரிக்கும் இடத்திலிருந்து விற்கும் இடம் வரை கண்காணிப்பு செய்ய போகின்றோம், கேமரா பொருத்த போறோம். ஏயா ஒரு மது பாட்டிலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேமரா வைக்கிறீங்களே, டெய்லி ரேஷன் கடை அரிசியை கத்தை கத்தையே கடத்திட்டு போறானுங்க, அதை பார்க்க மாட்டீங்களா? 10,500 கோடி ரூபாய் தமிழகத்துல ரேஷன் கடைக்கு மட்டுமே பாரத பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய பணம். 10,500 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ரேஷன் அரிசிக்கு மொத்தமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறான். ரேஷன் கடைக்கு வரக்கூடிய ஒரு அரிசியினுடைய விலை 1 கிலோ 34 ரூபாய். 32 ரூபாய் மத்திய அரசு, 2 ரூபாய் மாநில அரசு. அந்த 2 ரூபாய்க்குதான் மஞ்சள் பையை பிரிண்ட் அடிச்சு கையில தூக்கிட்டு வருவாங்க, அதை இவ்வளவு கொடுக்குற மாதிரி. இன்னைக்கு 10,500 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு ரேஷன் அரிசி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி டன் டன்னா கடத்துறானுங்க, அதை கண்காணிக்க மாட்டீங்க. எஃப்சிஐ குடோனுக்கு கேமரா வைக்க மாட்டீங்க, அங்க எலி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு வந்தால் கொள்முதல் பண்ண மாட்டீங்க, மனையில போட்டு வைக்கணும். அதையும் தாண்டி கொள்முதல் பண்ண சொன்னா ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் கமிஷன் வாங்குவேன். இதற்கெல்லாம் அக்கறை இல்லாத அரசு ஒரு மது பாட்டில் காணாம போயிடக்கூடாதம்மா, ஒரு மது பாட்டில் காணாம போயிடக்கூடாதா? ஏன்னா ஒரு மது பாட்டில் காணாமல் போய்விட்டால் அண்ணன் டிஆர் பாலு அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்து விடுமா? அண்ணன் டிஆர்பி ராஜாவிற்கு வரக்கூடிய வருமானம் குறைந்து விடுமா? அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்து விடுமா? ஏன் திமுகவுக்கு வரக்கூடிய கமிஷன் குறைஞ்சிருமா? அதுக்காக மது பாட்டலை வந்து உற்பத்தியிலிருந்து விற்கும் வரை கண்காணிக்க போறாங்களா கேமராவை வைத்து? ஆனால் ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் அரிசியோ வேறொரு பொருட்களோ விவசாய பெருமக்களுக்கு தேவையான வசதிகளுக்கும் ஒரு கேமராவை போட மாட்டீங்க, கண்காணிக்க மாட்டீங்க. அதில் எல்லாம் ஊழல் பெருத்திருக்கிறது சகோதர சகோதரர், நீங்க புரிஞ்சுக்கும். எந்த அளவுக்கு திமுகவுடைய ஆட்சியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது என்பதை
முழுமையாக உணர்ந்து கொள்வதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், குறிப்பாக தென் தமிழகம் இந்த பகுதி எதுக்கு இத்தனை லாக்அப் மரணம், எதற்கு திமுக வந்த பிறகு இத்தனை ஜாதி கலாட்டம், எதற்கு திமுக வந்த பிறகு பள்ளிகளில் மாணவர்கள் ஜாதியை சொல்லி திட்டிக் கொள்கின்றார். இன்னைக்கு பார்த்த நேற்று பார்த்த ஜான் பாண்டியன் அண்ணன் நாங்குநேரியில் இருந்தார். ஒரு பேப்பரை படித்து பார்க்கும் பொழுது பார்த்த ஜான் பாண்டியன் அண்ணன் நாங்குநேரியில இந்த பள்ளி நண்பர்கள் அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்க போயிருந்தார். 4 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் நாங்குநேரியில பள்ளி மாணவர்கள் 12வது மாணவர்கள் சண்டை போட்டதை பார்க்க போயிருந்தார். அது மட்டும் இல்லைங்க, நேற்று கோவில்பட்டியில இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. கோவில்பட்டியில 11வது படிக்கக்கூடிய மாணவர்கள் நேற்று ஜாதியை சொல்லி திட்டி, ஒரு ஜாதியை சார்ந்த மாணவன் இன்னொரு ஜாதியை வீட்டுக்கு 10 பசங்களை கூட்டிட்டு போய் வெளியே இழுத்து போட்டு அடிச்சிருக்கான். வார வாரம் சினிமா ஸ்டைல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜாதியை வைத்து பேசிக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, ஜாதி பேரை வச்சு எத்தனை படையை எழுப்பீங்க, எத்தனை படம் எழுப்பீங்க? வார வாரம் ஜாதியை முன்னிலைப்படுத்தி படம், அதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிக்கிறோமா, ரெட்ஜெயின் மூவி அந்த படத்தை தயாரிக்கிறோமா, அதை முதலமைச்சர் பார்த்து ப்ரொமோட் பண்ணுவாராமா, இந்த படம் சூப்பருமா? ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு ஜாதியை மையப்படுத்தி தமிழகத்தில் திரைப்படம் வந்தால் அதை பார்க்கக்கூடிய மாணவன் என்ன நினைப்பான்? பள்ளிக்கூடத்திலே ஜாதிகள் இல்லை அடி பாப்பா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பேசிக்கொண்டு சண்டை போட செல்கின்றார். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி இல்லையா? அதனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை, திராவிட மாடல் அரசியை பொறுத்தவரை, ஜாதிகளை ஒழிப்பதற்காக இவர்கள் வரவில்லை. ஜாதிகளை அதிகப்படுத்துவதற்காக, ஜாதி சண்டைகளை அதிகப்படுத்துவதற்காகத்தான் திமுகவுக்கு ஒரே ஒரு சாட்சி, 28 மாதமாக தென் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய லாக்அப் மரணமும் ஜாதி கலாட்டாவும் காவல்துறை நண்பர்கள் 24 மணி நேரமும் ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தலையீடு செய்வதற்கே நேரம் போதுமானதாக இருக்கிறது. திமுகவினுடைய சாதனை 28 மாதத்தில் சுத்தமான ஆறுகள் உள்ள மாநிலங்களில் தமிழகம் கடைசியிலிருந்து முதலிடம், கடைசியிலிருந்து ஃபர்ஸ்ட். ஏற்கனவே சொன்னது போல அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டுமே தனியார் மருத்துவ கல்லூரிகள் 33 இருக்கு. 33 இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 33 தனியார் மருத்துவ கல்லூரிகள் கிடையாது. அதில் 22 தனியார் மருத்துவ கல்லூரிகள் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆரம்பித்தவை. 33 தனியார் மருத்துவ கல்லூரி தமிழகத்தில், இந்தியாவில் அதிகமாக தனியார் மருத்துவ கல்லூரி இருப்பது தமிழ்நாடு. அதில் 22 தனியார் மருத்துவ கல்லூரி திமுக காரக ஆட்சியில் இருந்த பொழுது ஆரம்பித்தது. 20ஆம் தேதி காலையில் திமுக நீட்டு நாடகத்தை அரங்கேற்றும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி 22 கல்லூரி எப்ப ஆரம்பிச்சாங்க, யாரு காலத்தில் ஆரம்பிச்சாங்க, யாரு உதவி செஞ்சாங்க, திமுக காரங்க எத்தனை தனியார் மருத்துவ கல்லூரி வச்சிருக்காங்க, எல்லா பட்டியலையும் 20ஆம் தேதி காலையிலே நாங்கள் வெளியிடுகின்றோம். ஏனென்றால் நீட்டை எதிர்த்து இவர்கள் போராட்டம் பண்ணுவது சாதாரண மக்களுக்காக இல்லை, இவர்கள் ஆரம்பித்த தனியார் மருத்துவ கல்லூரிக்கு வரக்கூடிய கேபிடேஷன் சீட், மேனேஜ்மெண்ட் சீட் குறைந்து விட்டது என்கின்ற ஆதங்கத்திற்காக 1 கோடி 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்ட சீட் என்பது நீட் வந்த பிறகு விற்க முடியாமல் அமைந்து விட்டது. 2006 இதை மட்டும் பாருங்க, இதை மட்டும் சொல்றதை மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்க. 2006 2013 வரை திமுக ஆட்சியில 11 வரைக்கும் இருந்தாங்க, 14 வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. 2006 வரை தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே 13 தனியார் மருத்துவ கல்லூரி. 2010 நீட் வந்துச்சு, தனியார் மருத்துவக் கல்லூரி ஒருவர்த்த 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்குறான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். மோடி ஐயா வருவதற்கு முன்பு தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். அது சம்பந்தமா சிபிஐ கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரி வாங்கியதே ஒரு 30, 40, 50, 100 சீட்டை வித்துக்கிட்டோம்னா அந்த காசு வந்துடும். நீட்டு வந்ததுக்கு அப்புறம் மண்ணு விழுந்துருச்சு. இதெல்லாம் திமுக காரங்களுக்கு கொடுத்த பணம். அவன் பணத்தை வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டான், பணத்தை வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுத்தான். 2006 13 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 22 தனியார் மருத்துவக் கல்லூரியில் 13 அப்ப மட்டும் வந்துச்சு திமுக காலத்தில், மொத்தம் 33. இதெல்லாம் 20ஆம் தேதி காலையில மிக தெளிவாக திமுக காரன் அங்கங்க உண்ணாவிரதம் பிரியாணி அண்டா வச்சு உட்காருவான் நீட்டை எதிர்த்து. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் பேசுகின்றோம், ஆதாரப்பூர்வமாக பேசுகின்றோம், நீட்டு வந்த பிறகு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பணத்திலே மண் விழுந்து விட்டது, அந்த கோபத்துல குழந்தைகளை தூண்டிவிட்டு அவர்கள் தற்கொலைக்கு நீங்களே காரணமாக இருந்து அதை பேசிட்டு. இப்ப நீட்ல என்னையா பிரச்சனைப்ப,
திமுககாரங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவுடைய முதல் ரேங்க் தமிழகத்தை சார்ந்த மாணவன், முதல் 10 மீட்டர் ரேங்க்ல 4 பேர், முதல் 50 ரேங்க்ல 10 பேர். இதுவரைக்கும் 1000க்கு மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டு வந்த பிறகு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். நீட்டு யாருக்கு எதிரானது? திமுகவிற்கு எதிரானது, திமுகவை சார்ந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிரானது. 100 கோடி ரூபாய் கொடுத்து எம்சிஏல யாரெல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு லைசன்ஸ் வாங்கினாங்களோ அவர்களுக்கு எதிரானது. 2006 முதல் 2013 வரை திமுகவுக்கு பணம் கொடுத்து யார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு எதிரானதோ தவிர சாமானிய மனிதனுக்கு, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு, மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கத்திற்கு, இந்த குழந்தைகளுக்கு யாருமே நீட் என்பது எதிரானது கிடையாது சகோதர சகோதரிகளே. அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். கனிம வள கொள்ளையில இந்தியா நம்பர் 1. எவ்வளவு கொள்ளையடிக்கிறது? கடந்த 4 நாட்களாக கன்னியாகுமரி தினமும் 600 லோடு லாரியில கேரளாவுக்கு போகுது. எங்க போனாலும், பொள்ளாச்சி போனீங்கன்னா கேரளாக்கு போவோம், கன்னியாகுமரி கேரளாக்கு போவோம், தேனி கேரளாக்கு போவோம். அத்தனை இன்னைக்கு பாருங்க, தாமிரபரணி பிரச்சனை என்ன, அள்ளி 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 அந்த ஆத்தை சூறையாடி சின்னாமன் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நதி இன்னைக்கு எந்த அளவுக்கு பங்கு வச்சிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய சாபக்கேடு என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளை. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. கச்சத்தீவு கச்சத்தீவன் டிராமா போட்டுட்டு இருக்கான். இன்று சாயங்காலம் அம்பா சமுத்திரத்திலே நாங்கள் பேசும்போது ஒரு காணொலி வழியில் இருக்கின்றோம். கச்சத்தீவு என்பது எப்படி திமுகவால் திட்டம் போட்டு அது கொடுக்கப்பட்டது என்பதை, இல்ல கொடுத்துட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, எங்க அப்பா வந்து பேசினாங்க, கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க, எங்களை தாண்டி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோம், கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது 1974. 1972 திமுக போட்ட டிராமாவை இன்னைக்கு சாயங்கால காணொலியாக ரிலீஸ் பண்றோம் தமிழக மக்களுக்கு. அதை பாரு, 72 கச்சத்தீவுக்கு எப்படி அடித்தளம் போட்டு விற்பதற்கு நீங்கள் முடிவு செய்தீர்கள். காரணம், எம்ஜிஆர் ஐயா உங்கள் மேல் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டை வச்சு உங்களுடைய ஆட்சியை கலைக்க கூடாது என்பதற்காக இந்திரா காந்தி அம்மையாரும் போட்ட ஒப்பந்தம் தான் கச்சத்தீவினை கொடுக்கற மாதிரி கொடுங்க, நாங்க பேசுற மாதிரி பேசுவோம், கச்சத்தீவு போனா போட்டோம். இத்தனை காலம் தமிழகத்தில் நீங்க பொய் சொல்லிட்டே இருப்பீங்க, மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த முறை அப்படி இல்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரும் நேற்று நீங்க பதில் சொன்னா இன்னைக்கு எங்க பதில் இருக்கும், இன்று காலையில பையன் சொன்னா சாயந்தரம் பதில். 24 மணி நேரத்திற்கு மேல திமுகவுடைய ஒரு பையை தமிழகத்திலே வாழ்வதற்கு விடமாட்டோம். திமுகவுடைய பொய் என்பது அதனுடைய ஆயுட்காலம் என்பது தமிழக மண்ணில வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான். எதை சொன்னாலும் 24 மணி நேரத்திலே உங்களுடைய பொய்யை உடைத்து வீசிடுவோம். அப்படிப்பட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆற்றல் மிகுந்த அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணியை சார்ந்த எல்லா தலைவர்களும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரே ஒரு திட்டத்தை உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். திருநெல்வேலியை பொறுத்தவரை நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயம் ரொம்ப அதிகம், நமக்காக வேலை செய்வார்கள். ஒரு திருமணத்துக்கு ஒரு தோடு வாங்கணும், தாலி வாங்கணும்னா கூட விஸ்வகர்ம சமுதாயத்தை பார்த்து அவருடைய காலை தொட்டு வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்திலே மாங்கல்யத்தை வாங்கித்தான் நம்முடைய பெருமக்கள் தாலியை கூட கட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஸ்வகர்ம சமுதாயம் தமிழகத்திலே தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஆன்மீகத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றி கொண்டு வருகின்றார். அதனால்தான் நம்முடைய சுதந்திர தின உரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நமக்காக பணியாற்றக்கூடிய விஸ்வகர்ம சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்திய நாடு திரும்பி நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்பதற்காக விஸ்வகர்மா யோஜனா என்கின்ற புது திட்டத்தை ஆகஸ்ட் 15 2023 பாரத பிரதமர் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். செப்டம்பர் 17 இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நேரடியாக வங்கியில 1 லட்சம் ரூபாய் கடன் வட்டி இல்லாம வாங்கிக்கலாம். வட்டி இல்லாம 1 லட்சம் ரூபாய் கடன், தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு, தொழிலை பெரிதாக்குவதற்கு, பொருட்களை வாங்குவதற்கு வட்டி இல்லாம, வட்டி இல்லாம வாங்கிய 1 லட்சம் ரூபாயை கட்டி முடித்த உடன் அடுத்து 2 லட்சம் ரூபாய் 5 ரூபாய், அதாவது 5% வட்டியில 2 லட்சம் ரூபாய், மாதத்திற்கு 42 பைசா வட்டி. முதல் 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கிடையாது. கட்டி செலுத்தியவுடன் இரண்டாவது 2 லட்சம் ரூபாய் 5% வட்டி, மாதத்திற்கு 42 பைசா. இதை முழுமையாக நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழிலை நீங்கள் பெருக்க வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இத்தனை காலமாக நாடு குலைத்தவர்களுக்கு நாடு திருப்பி தன்னுடைய நன்றிகளை செலுத்துகிறது. 15,000 கோடி ரூபாய் உங்களுக்காக பாரத பிரதமர் ஒதுக்கி இருக்கின்றார்கள்.
செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து திட்டம் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு பயன்படக்கூடியவர்கள் என்கின்ற அட்டவணையை நம்முடைய மத்திய அரசு விடுவித்திருக்கின்றார். குறிப்பாக பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பின்வரும் 18 பாரம்பரிய தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. தச்சர், படகு தயாரிப்பாளர், கவசம் தயாரிப்பவர், சுத்தியல் மற்றும் கருவி தயாரிப்பவர், பூட்டு தயாரிப்பவர், பொற்கொள்ளர், உயவர், சிற்பி, காலணி தைப்பவர், காலணி கைவினைஞர், கொத்தனார், கூடை பாய் துடப்பம் தயாரிப்பவர், கயிறு நெசவாளர், பொம்மை தயாரிப்பவர், முடி திருத்தும் தொழிலாளர், பூமாலை தொடுப்பவர், சலவை தொழிலாளி, தையல்காரர், மீன்பிடி வலை தயாரிப்பவர். இந்த 18 சமுதாயமும் நேரடியாக செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து வங்கியிலே 1 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அற்புதமான திட்டம் கொடுத்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து, வெயிலை பொருட்படுத்தாமல் என் மக்கள் யாத்திரையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த 3 நாட்கள் திருநெல்வேலியில் இருக்கப் போகின்றோம். 22ஆம் தேதி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய தொகுதியிலே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. மத்திய அமைச்சர் அண்ணன் பூபேந்தர் யாதவ் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் உட்பட நம்முடைய முக்கியமான தலைவர்களுக்கு அனைவருக்கும் அழைத்து விடுத்திருக்கின்றோம். அனைவரும் வரவிருக்கின்றார்கள். 22ஆம் தேதி சாயங்காலம் திருநெல்வேலியில என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா என்பது பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக இருக்கும். அதனால்தான் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அவர்கள் இங்கே வரவிருக்கின்றார்கள். நீங்கள் அதை பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து, காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்பு அளித்த நான் காவல்துறை நண்பர்கள் நன்றியை தெரிவித்து, மிக அற்புதமாக தொலைக்காட்சியிலே பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.